வெண்கடுகு நூறு கிராம் வில்வப்பொடி பத்து கிராம் நான் கடையில் தாங்க வில்வப்பொடி வாங்கியிருக்கேன் மருதாணி விதை நூறு கிராம் கடுகு நூறு கிராம் பொடி பத்து கிராம் நான் கடையில் வாங்கியிருக்கேன் அருகம்புல் பொடி பத்து கிராம் குங்கிலியம் இது வெள்ளை குங்கிலியம் பத்து கிராம் சிவப்பு குங்கிலியம் பத்து கிராம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குங்குளியத்தை மட்டும் நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க மிச்சம் எல்லாமே நல்லா பவுடர் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பவுடராகி எடுத்து நல்லா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏர்டைட் பாக்ஸில் இதை நம்ம தொழில் இடம் வீடு எல்லா இடத்துலையும் நம்ம இது சாம்பிராண்டி மாதிரி போட்டுட்டு வரலாம் நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் கந்திஸ்தி கெட்ட சக்தி இதெல்லாம் போயிட்டு நேர்மறை எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு வீட்டில் இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் ரொம்ப கம்மியாக நடக்குது தொழில் சரியாகவே நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கக்குள்ள இந்த மாதிரி இந்த பவுடர் வச்சு நம்ம சாம்பிராண்டி போட்டு டெய்லி நம்ம தொழில் செய்கிற இடத்துல காட்டிகிட்டு வரக்குள்ள அதெல்லாம் வந்துட்டு அடிபட்டு போயிட்டு நமக்கு தொழிலில் நல்ல லாபம் வரும் தொழிலும் நல்லா நடக்கும் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கூட நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாம்பிராண்டி போடலாம் இல்லை இது கூட சாம்பிராண்டி பொடி சேர்த்தும் போடலாம் அது உங்கள் இஷ்டம்தான் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ